வைகாசி விசாகம் இந்த நாளோட நம்ம சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களில் விசாகமும் ஒன்று. சூரபதுமன் முதலான அசுரர்களோட துன்பத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் சிவபெருமான் கிட்ட போயிட்டு தங்களோட குறைகளை சொல்லி முறையிடுறாங்க. கருணை கடலாகிய சிவபெருமான் அசுரர்களோட கொடுமையிலிருந்து தேவர்களை காப்பாற்ற விரும்புகிறாரு. இதனால் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை தோற்றுவிக்கிறாரு. அந்த 6 தீப்பொறிகளையும் வாயு அப்புறம் அக்னி தேவர்கள் கங்கையில் போய் விடுறாங்க. கங்கை அந்த 6 தீப்பொறிகளையும் சரவண பொய்கையில் கொண்டு போய் சேர்க்குது. சரவண பூந்தடாகத்தில் தாமரை மலரில் 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறுறாங்க. விஷ்ணுமூர்த்தி கார்த்திகை முதலிய கன்னியர்கள் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு பாலூட்டி விற்கிறாங்க. 6 பொறிகளும் திருக்குழந்தைகளான தினம் வைகாசி மாதத்தில் இந்த விசாக நாள் அன்னைக்கு. ஆறுமுக பெருமான் அவதரித்த தினம் அப்படிங்கிறதுனால வைகாசி விசாகம் அப்படிங்கிறது விசேஷ தினமாக கொண்டாடப்படுது. இதே வைகாசி விசாக நட்சத்திரத்தில் பல ஞானிகள் பிறந்திருக்காங்க. சித்தார்த்தன் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட புத்தர் பிறந்தது இந்த தினத்தில் தான். அதே மாதிரி அவர் போதி மரத்திடையில் ஞானம் பெற்றதும் ஜோதி நிலையை அடைந்ததும் கூட இந்த வைகாசி விசாக நாளில்தான் அப்படிங்கிறது ஒரு சிறப்புக்குரிய விஷயம். இந்த நாளில் எல்லா முருகன் கோவில்கள்லேயும் விழாக்கள் ரொம்ப வெகு விமரிசையாக நடைபெறும். முருகனோட அறுபடை வீடுகளான திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிரி சோலை உள்ளிட்ட கோவில்கள்லையும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். பக்தர்கள் நிறைய காவடி எடுத்தும் அழகு குத்தியும் இறைவனை இந்த நாளில் வழிபடுவாங்க. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.